Hello students, இப்போ நம்ம exercise 3.1 ல sum number 14 பண்ணலாம். In a triangle ABC, sin square A plus sin square B plus sin square C is equal to 2. Then the triangle is equilateral triangle, isosceles triangle, right angle, scalene triangle. நாலுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. இந்த ஒவ்வொன்றா செக் பண்ணியும் பார்க்கலாம். அதுக்கு பதிலாக எக்ஸசைஸ் 3.7 ல 1 ல தேர்ட் பார்ட் ஒரு ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.41 ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ரெண்டையும் நீங்கள் மக பண்ணிக்கிறது நல்லது. அதாவது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி மீன்ஸ் 2 + 2 காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. அதே இது காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சினா 1 - 2 காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. இதை மக பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சம ஒரே வரியில் செஞ்சிடலாம். 1 மார்க் கொஸ்டின் இல்லையா? எஸ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சியோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ இந்த ரிசல்ட் 1 நான் எழுதுகிறேன். நவ் அதாவது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி இஸ் ஈக்குவல் டு 2 + 2 காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. இப்போ இந்த எல்ஹெச்எஸ்க்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2 = 2 + 2 × காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா அது 0 ஆயிடும். ஸோ 2 × காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. ஸோ 0 = 2 காஸ் ஏ காஸ் பி காஸ் சி, ரைட்டா? ஸோ இந்த பெருக்கல் வந்து 0, இந்த ப்ராடக்ட் 0னா இதில் ஏதாவது ஒன்று 0. ஆனால் 2 என்ன கிடையாது? 0 இல்லை. அப்போது காஸ் ஏ 0 இருக்கும் அல்லது காஸ் பி 0 இருக்கும் அல்லது காஸ் சி 0 இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? காஸ் எப்போ 0 இருக்கும்? நம்ம பேசுறது ஒரு ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் வந்து 180, அதாவது 180 degrees. அப்போ 3 ஆட் பண்ணால் 180 நமக்கு தெரியும். அப்போ உள்ளே இருக்கிற எல்லா ஆங்கிளுமே ≤90 தான் இருக்கும், கரெக்டாக? நிச்சயமாக 90 விட கம்மி. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, காஸ் ஏவும் 0 காஸ் பியும் 0 காஸ் சியும் 0னு சொல்லும்போது நிச்சயமாக இந்த ஏபிசியில் ஏதோ ஒரு ஆங்கிள் என்னவாக இருக்கும்னா 90 degrees இருக்கும். பழங்குதா? 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் ஏதோ ஒரு, அதாவது காஸ் ஏவோ இல்லை காஸ் பியோ இல்லை காஸ் சியோ 0 அப்படின்னா நிச்சயமாக காஸ் எப்பெல்லாம் 0 இருக்கும்? 90 degrees, அதுக்கப்புறம் -90, அதாவது இல்லைனா 3π/2, அதாவது ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5/2 இருக்கும்போது. அதனால் ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னென்னு கேட்டால் அது 90 தான் இருக்கும். ஒன்று ஏ 90 இல்லைனா பி 90 இல்லைனா சி 90, கரெக்டாக? ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 ஆர் பி இஸ் ஈக்குவல் டு 90 degrees ஆர் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 degrees அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்போ அந்த ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இல்லைன்னா வெறும் ரைட் ட்ரையாங்கிள் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ எத்தனாவது ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன் மேபி ரைட் ட்ரையாங்கிள். இதே ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன செய்யலாம், வேல்யூஸ் கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஈக்குலேட்டர்லாம் இருக்குமா ஐசாசலஸாக இருக்குமா அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ட்ரை பண்ணுவோமா? செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட் 1 ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்குமா? ஈக்குலேட்டர்னா அர்த்தம் என்ன? சமபக்க முக்கோணம். அப்போ எல்லா கோணமும் 60 60 60 இருக்கும். அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு 60, கரெக்டாக? இப்போ இந்த 3 ஆங்கிள்லையும் சைன் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி பார்ப்போம் 2 வருதான்னு, சரியா? இப்போது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி அப்படின்னா என்ன? ஒவ்வொன்றும் 60 தானே. அப்போது ஒவ்வொன்றுமே எவ்வளோ இருக்கும்? சைன் ஸ்கொயர் 60 சைன் ஸ்கொயர் 60 சைன் ஸ்கொயர் 60 ஆட் பண்ணும்போது 3
டைம்ஸ்க்கும் போட்டுடலாம். சைன் 60 எவ்வளோ? 3 பை 2. அதை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், 3 இன்டூ இதை ஸ்கொயர் பண்ணால் 3 கீழே 4, அப்போ 9 பை 4 வருது. ஸோ இது என்ன கிடையாது, 2 இல்லை. அப்போ முதலாவது ஆப்ஷன் இல்லை, கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ராங். ஆப்ஷன் 1 இஸ் ராங். அடுத்தது நம்பர் 2, ஐசாசலஸாக இருக்குமா? ஐசாசலஸ் நம்மளா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கோம். இப்போ பியும் சியும் வந்து ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. ஐசாசலஸ்னால் இரு சமபக்க முக்கோணம். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் ஐசாசலஸ்னால் நம்ம இதே இடத்துல ஐசாசலஸ் ரைட் ஆங்கிள் எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து ரைட் ஆங்கிள்னு தனியாக ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் அதை வெறும் ஐசாசலஸ் என்ன எடுக்கலாம், என்ன எடுக்கலாம், 30 30 எடுக்குமா? இது 60, அப்போ இது எவ்வளோன்னு கேட்டால் 120. அதான் அப்படி நான் போடலை, இட் இஸ் ரஃப் டயக்ராம் ஒன்லி. ஸோ அந்த ஈக்குவல் ஆங்கிள்ஸு நான் 30 டிகிரி எடுக்கிறேன். இப்போ நிச்சயமாக அந்த தேர்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், அப்யூஸாக இருக்கும். எனக்கு தானே 120. அப்யூஸ்னா என்ன, விரிகோணமாக இருக்கும் கட்டாயமா? இப்போது இப்போ இதை வச்சு நம்ம செய்வோம், LABC இதுதான் ரெண்டாவது கேஸ். அதாவது ஆங்கிள் ஏ வந்து 120, ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் 30 டிகிரி அப்படின்னு நாங்கள் அசீவ் பண்ணுறோம். இஃப் அடுத்த கண்டிஷன், இந்த கண்டிஷன் முடிஞ்சிச்சு, இப்போ இந்த கண்டிஷன். இப்போது சைன் ஸ்கொயர் 120 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 30 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 30 2 வருதான்னு பார்ப்போம். சைன் ஆஃப் 120னா எவ்வளோ? 120 எப்படி எழுதலாம், 180 மைனஸ் 16 எழுதலாம். எத்தனாவது குவாட்ரன்ட், ரெண்டாவது குவாட்ரன்ட். அப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் 16னா சைன் ஆஃப் 120னா என்ன வரும், சைன் 60 தான் வரும். ஏன்னா சைனுக்குள்ளே 180 வரும்பொழுது அந்த 180 போயிடும், அந்த ரேஷியோ வந்து மாறாது, சைன் ரேஷியோ மாறாது, சைன் அப்படியே வரும். 180 மைனஸ் விட்டுட்டா 60. ஸோ சைன் 60ங்கிறது அதே √3/2. ஸோ இது √3/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது எவ்வளோ, இது ஒரு 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஒரு 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஆட் பண்ணால் 2 வருமா? வராது. இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3/4 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/4. நிச்சயமாக இதை ஆட் பண்ணால் 2 வரல, அப்போ ஆப்ஷன் 2 தப்பு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். இப்போ தேர்ட் ஒன் வருமா அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து ரைட் ட்ரையாங்கிள்ன்றாங்க. நம்மளாம் ஒரு ஆங்கிள் 90 வச்சுக்கலாம். ஸோ ஏ 90 வச்சுக்கலாம். அப்போ பியும் சியும் நிச்சயமாக அவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 90 வரும், கரெக்ட் தானே? பியோட சியை ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 90 டிகிரி வரும், ஏன்னா அது ஒரு ட்ரையாங்கிள். சரி, இப்போ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி 2 வருதான்னு பார்ப்போமா? முதல்ல சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னா அது சைன் ஸ்கொயர் 90. பி ப்ளஸ் சி 90னு அர்த்தம் என்ன? ஆங்கிள் சி இஸ் நத்திங் பட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆங்கிள் பி. காம்ப்ளிமெண்ட்னா நிரப்பு கோணம். பியோட சியை கூட்டினா 90. அப்போ ரெண்டுமே ஒன்று பொண்ணு நிரப்பு கோணங்கள் அது. இப்போ என்ன வரும், தட் இஸ் சைன் ஸ்கொயர் ஆஃப் பி ப்ளஸ் இங்கே சைன் ஸ்கொயராக அவங்க சிக்கு பதிலாக நான் 90 மைனஸ் பின்னு போடுறேன். சைன் 90 1, இப்போ 1 ஸ்கொயர்னா 1. அதுக்கு இது என்னன்னு கேட்டால் இது சைன் ஸ்கொயர் பி. இது என்ன ஆயிரும், சைன் அதாவது சைன் ஆஃப் 90 மைனஸ் பினா உங்களுக்கு காஸ் பின்னு தெரியும், காஸ் பி தானே, அப்போ இது காஸ் ஸ்கொயர் பின்னு வந்துடும். ஆனால் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி எவ்வளோ, 1. அப்போ 1 ப்ளஸ் 1 2, கரெக்டாக? அப்போ இது 2 வந்ததுனால நிச்சயமாக அது ரைட் ட்ரையாங்கிள் தான். தேர்ஃபோர் ஆப்ஷன் 3 அதாவது ரைட் ட்ரையாங்கிள் இஸ் கரெக்ட். ரைட் ட்ரையாங்கிள் தான் கரெக்ட். 1 மார்க்குக்கு இவ்வளோ உட்காந்து செஞ்சிட்ருக்கோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அதனால் இந்த ஷார்ட்கட்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக செகண்டை நான் யூஸ் பண்ணலை, ஃபஸ்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, செக் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், புரியுதா? ஸோ 4th 1 பார்க்கணும் அவசியமே இல்லை. ஓகே, பை.